ஸ் இன்னைக்கு குவின் லவ் வன்பார் அப்படின்ற சரி சொல்ல அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை வந்து வீடு தேடி போயிட்டு இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டையும் காணோம்ல அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடு தேடி இருப்பாங்க அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அவர் வராரு அவரை பார்த்தோன்னே சவன் பொண்ணு வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் இவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே நீ என்ன அவங்கள அவங்கன்னு சொல்கிற அது அவங்க இவங்கன்னு சொல்கிற அவங்க வந்து குயினாக போகிறவங்க இந்த நாட்டுக்கு அப்போ அவருக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா அவருக்கு தான் நம்ம ஹீரோனி மேலே ஒன் சைடாக ஒரு ஃபீல் இருக்குல்ல அதனால அவர் செம்ம ஷாக்காகிட்டு வேகமாக வந்து எதுவும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு கிளம்பிட்டு நேராக எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் தான் பார்க்க போகிறாரு மாஸ்டரை பார்த்துட்டு செம்மையாக சத்தம் போடுறாரு நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அவளை எதுக்கு கொண்டு போய் அங்கே அரண்மனையில் வர்றீங்க அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லி செம்மையாக சத்தம் போடுறாரு அவர் வந்து நீ வா நம்ம பேசிக்கலாம் அப்படின் போது எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிடுறாரு பட்டுனு அவர் வந்து நீ வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்போது கேட்கவே மாட்டேங்கிறார் அவ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அவள் வேணும் அப்படின்ற மாதிரியே சத்தம் கொண்டுகிட்டு இருக்காரு அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணி நம்ம ஹீரோனி கட்டுறாங்க நம்ம ஹீரோனி வந்து நேராக கிளம்பிடுறாங்க அவர் தான் எதுவும் சொல்லாமல் போயிட்டாருல அதனால நேராக கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு மொ நம்ம அரசரை கட்டுறாங்க அரசர் வந்து அந்த ஃப்ரெண்டு இருப்பார்ல அவரை பிடிச்சி வச்சு விசாரிச்சிட்ருக்காரு நீ யாரோட சர்வன்ட்னு சொல் அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு சொல்லாமல் செம்மையாக சத்தம் மட்டும் போட்டுட்ருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு மக்களை வந்து ட்ரீட் பண்ணுன்னு தெரில இப்படி தான் எந்த தண்டனையும் பண்ணாதவனு வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க அப்படி இப்படின்னு செம்மையாக அரசர்கிட்டயே சத்தம் போடுவோம் நம்ம சர்வன்ட் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இவனை ஃபஸ்ட்டு கொலை பண்ணுங்கள் எவ்வளோ தைரியம் அரசரையே எடுத்து பேசுகிறான் அப்படின்னு செம்மையாக கத்துறாரு அதுக்கு வந்து அவர் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு கத்திட்டுருக்கமோ அரசர் வந்து நீ எதுவும் சொல்லாத இரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு ஒருவாள் நம்ம மேலே தான் அதை தப்பு இருக்குமோன்னு சொல்லி கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோ நீ நேராக வந்து அந்த அந்தபுரத்துக்கு தான் போகிறாங்க அங்கே தானே வந்து ஒரு பொண்ணை வந்து அடிக்கடிக்கு பாப்பாரு இவர் அதனால் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நீ அவரை பார்த்தியா இந்த ஃப்ரெண்டை பார்த்தியா அவர் எங்கே போனாருன்னு தெரில அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இவங்ககிட்ட நிறையா ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பார்ல அதனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து அந்த நம்ம மந்திரியோட ஆள் வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலும் அவன் பார்த்துட்றான் அந்த அசாசின் வந்துட்டு இந்த மாதிரி அவளை வந்து அப்படியே பிடிச்சிட்றான் பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறான் நம்ம மந்திரியோட பொண்ணை தான் கட்டுறாங்க மந்திரியோட பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹாப்பி அந்த மாதிரி நான் எல்லா லெவலையும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த டைம் அந்த அசாசின் நாங்கள் வராரு பார்த்தோன்னே இவங்க வந்து அசாசின்னு நீங்கள் என்ன பண்ணுற அவனை பார்த்து எத்தனை நாள் ஆகுப்புன்னு வேகமாக சிரிச்சுட்டு போகிறாங்க இவரும் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு இவன் உன மந்திரி வந்து நீ கிளம்பி இந்த இடத்தை விட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணும் சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க அவங்க போனோன்னு இவர் வந்து அப்படியே திரும்பி அவங்கள ஒரு ஏக்கமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அதை வந்து மந்திரி நோட் பண்ணிடுறாரு ஒன்றா அடுத்த சீனில் வந்து நம்ம அசா சீன் வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம மந்திரியோட பொண்ணு வந்து ரூம்குள்ளே உட்காந்து செம்மையாக அழுதுட்டுருக்காங்க அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அதில் இல்லைல்ல எங்கள் அப்பா ஃபோர்ஸ் போது தானே பண்ணிகிட்ருக்காங்க அதனால் செம்மையாக அழுகுறாங்க அந்த இடத்துக்கு நம்ம அந்த பொண்ணு இருப்பாங்களா அவங்களோட சர்வெண்ட் வராங்க அவங்க அழுகிறதை பார்த்துட்டு அவங்க டெய்லியும் இப்படி தான் நைட்டில் அழுதுட்ருக்காங்க ஆனால் பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காரு ஹீரோனி வந்து நேராக இவர் வீட்டுக்கு தான் போகிறாங்க இவர் மூலியமாக தானே இவங்களோட பொண்ணுன்னு சொல்லி தானே அரண்மனைக்கு போயிருப்பாங்க அங்கே தான் போகிறாங்க போயிட்டு எனக்கு இங்கே தங்க இடம் கிடைக்குமா எனக்கு இது மாதிரி வீடு பார்த்து தரேன்னு சொல்லியிருந்தீங்க அங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னோன்னா அவங்களும் நான் உனக்காக தான் வெயிட் இருந்தேன் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க வந்தோடனே இந்த வீடு வந்து இது வரைக்கும் யாருமே இல்லாமே இருந்துச்சு தான் இந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போன அடுத்த நாள் வந்து மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோனி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு அப்படியே ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்காங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோனி யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்போது வெயிட் பண்ணி பண்ணிப்பாரு அப்படின்றாங்க பார்த்தா நிறையா பேர் இருக்காங்க அந்த இடத்துல எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டு யூகின்னு நினச்சிக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க யூகின்னு நினச்சிட்டு யூகி அப்படின்றாங்க அப்புறம் அவங்க வந்து அவங்கள கண்டுபிடிச்சிட்றாங்க நீ யூகி இல்லை என்னோடய சின்ன பொண்ணு தானே அப்படி சொல்லி செம்மையாக அவங்கள பிடிச்சிட்டு அழுகிறாங்க நீ எங்கே போயிருந்த நீ இறந்துட்டான்னு நினச்ச நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு செம்மையாக அவங்கள பிடிச்சிட்டு அழுகிறாங்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம இவரும் இருக்கார் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறோம் அங்கே தான் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம மாஸ்டர் வந்து போகிறாங்க நீ வந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்போ இங்கே செம்மையாக சத்தம் போடுறாங்க நீ எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லி செம்மையாக சத்தம் போட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் விடுறாங்க போனால் நம்ம ஹீரோயினியும் எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ குயின் குயினாகிறதுக்கு எதாவது ப்ராப்ளம்னால் நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம அரசரை காட்டுறாங்க நம்ம அரசரை பார்க்குறதுக்கு வந்து இவர் இவர் வராரு நம்ம ஹீரோயினை காப்பாற்றறோம் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க இவனை வந்து அவனுக்கு தெரியுமா இவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்றாங்க அவங்க வந்து இவனை பார்த்தோன்னே சொல்லுங்கள் நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல என்ன நல்லா தெரியும்ல அப்படின்போது இவன் வந்து இல்லை எனக்கு இவனை தெரியாது இவன் வந்து ஒரு இது நிறைய இடத்துல திருடுமா எனக்கு அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு செம ஷாக்கு சொல்லியா நான் உனக்கு தெரியும்னு சொல்லி ஏன்டா அப்படி மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி அவன் செம்மையாக கத்திகிட்டு இருக்கான் இவன் எதுவுமே சொல்லாமல் இவன் ஒரு திருடன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க அரசரும் சரி இவன் திருடன் தானே மற்றபடி எந்த தப்பும் பண்ண மாட்டான் ஒரு விசாரணைக்காக தான் இவனை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த செல் நம்ம அரசர் வந்து தூங்கிட்டு இருக்காரு வழக்கம்போல் அவருக்கு ஒரு கனவு வருது நம்ம ஹீரோயின் வந்து அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரி ஒரு வருது திடீர்னு அவர் வந்து அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாரு என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிட்றாங்க அடுத்த சீனில் எல்லோரும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க இளவரசிங்க எல்லாம் வெளியில் போயிருப்பாங்களோ அவங்க எல்லாருமே அரண்மனைக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே நம்ம லேடி வந்து பேசுகிறாங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு அடுத்து போட்டி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசினோன்னே நம்ம அரசரோட அம்மா வந்து அடுத்த பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிவிட்டு செமையாக அப்படியே உடம்பு சரியாத மாதிரி அப்படியே உட்காந்து செம்மையாக அழுகிறாங்க கதறி கதறி எனக்கு இந்த மாதிரி என் பையனை கல்யாணம் பண்ணும் ஆனால் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படி சொல்லி செம்மையாக அப்படி ஆக்டிங் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இப்போ கிழவி வந்து நல்லா கண்டுபிடிச்சது நம்ம தாய் கிழவி கண்டுபிடிச்சிட்டு இவன் நல்லா நடிக்கிறா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் இவங்க என்னோடய எல்லா பர்ஃபாமன்ஸும் இந்த இப்படி வீணாக போயிடுச்சே அப்படின்ற மாதிரியே அழுந்து ஆக்டிங் இருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறது சரி நீ எடுக்கிற முடிவே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த போட்டி எல்லாமே உன்னோட கண்ட்ரோல்லே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கண்ட்ரோலில் விட்டுடுறாங்க ஒன்று அடுத்த போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா எல்லோரும் ஒரு பவுல் வந்து நிறைய பேப்பர்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டி போல் அதை வந்து நம்ம கோர்ட்டில் ஆடி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷீட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வந்து நம்ம ஹீரோனிக்கு வந்து இந்த மாதிரி அரசரோட அம்மாவுக்கு வந்து பிடிச்ச ஒரு கேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருது அதே மாதிரி அந்த குண்டாக இருப்பாங்களே ஜப்பியா அவங்களுக்கும் அதே தான் வருது நம்ம அரசரர் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே இது வருது அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி வருது பொண்ணு இந்த மாதிரி எல்லா கிளம்பி போகிறாங்க வாங்க உங்கள் கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து அரசர் வராரு அரசரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனி வணக்க வைக்கிறாங்க பின்னாடியே வந்து நம்ம வில்லன் மந்திரி பொண்ணு இருப்பாங்களே அவங்களும் வராங்க அவங்களும் வந்துட்டு அரசரை பார்த்தோன்னே வணக்க வைக்கிறதுக்காக போகிறாங்க பார்த்தா அவங்க அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறாங்க விழுந்தோன்னே நம்ம அரசர் வந்து கை கொடுத்து தூக்கி விடுறாங்க தூக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோனி அப்படியே பார்த்துட்டு உனக்கு நிறைய ஆபத்து இருக்குது நீ பார்த்து பத்திரமா இரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றாங்க அதை பார்த்துட்டு இவங்க அரசர் நமக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் இந்த போட்டியில் நான் ரொம்பவே இதாக இருப்பேன் அரசரே அப்புடின்னா அரசரும் சரி நீங்கள் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அப்படின்னா கிச்சனில் கட்டுறாங்க அந்த குண்டாக இருந்தாங்களா அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கும் ஒரே இது வந்திருக்கிறதுனால அங்கே இருக்கிற இன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுக்கணுன்றாங்க போது ஒவ்வொன்றும் எடுக்கிறாங்க அங்கே இருக்க அங்கே வந்து ஒரு பவுலில் வந்து ஹனி வச்சுருக்காங்க அதை எடுக்கும் போது அந்த குண்டா இருக்கிற பொண்ணு வந்து தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டு அது உடஞ்சிடுது உடனே இவங்க வந்து நம்ம ஹீரோனிக்கு வச்சிருந்தது எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு நம்ம ஹீரோனியால் ஒன்றும் சொல்ல முடியல சரி அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க அப்போ ரெண்டு பேர் ஒன்றே தான் பண்ணுறாங்க பண்ணும்போது இங்கே வந்து நம்ம மந்திரி பொண்ணுங்களை காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றே இல்லை அங்கே போய் பேசுகிறாங்க ரெண்டு பேர் பேசும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு ஷீட் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு கத்தி மாதிரி இருக்குது அதை கொடுக்குறாங்க ரெண்டு பேர் செம்மையாக சண்டை போடுறாங்க அடித்தல் பல் அவ்வளோதான் பிடிச்சிட்டு எனக்கு தான் எனக்கு தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து நான் அப்படியே ஒன்று நம்ம ஹீரோனி கட்டுறாங்க இவங்க வந்து கேக் பண்ண ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்று மந்திரியோட பொண்ணுங்க வந்து செம்மையாக சண்டை போடுறாங்க அதில் வந்து இன்னொரு பொண்ணு அந்த வில்லன் மந்திரி பார் அவரோட பொண்ணு வந்து இந்த இப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டோமா ரெண்டு பேருமே இந்த போட்டி விட்டு போயிடுவோம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக இருந்துக்கிறாங்க சரி எல்லாம் நீயே பண்ணு நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணும் அங்கே கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க நம் ஹீரோயினையும் வந்து ஏதோ பவுல் பவுலாக பிடிச்சி வச்சுட்டு ஏதோ பிங்க் கலராக நிறையா பண்ணுறாங்க அவங்களும் அதே மாதிரி நிறைய டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அவங்க வந்து கலர் கலராக பண்ணுறாங்க பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கிட்ட வந்து ஹனி இல்லைல்ல சொன்னாலும் அவங்ககிட்ட போய் கேட்குறேன் எனக்கு வந்து ஹனி கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின் கேட்டாங்க இவங்களும் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த டைம் வந்து கரெக்டாக அவங்க அந்த ஒரு வில்லி கோட்லேடி இருப்பாங்களா அவங்க வந்து நம்ம ஹீரோயின் டிஷ்ஷில் வந்து உப்பு போடலான்னு பார்ப்பாங்க அந்த டைம் நான் சும்மா இருப்பனாடா அப்படின்ற மாதிரி நம்ம அரசரோட சவன் இருப்பார் அவர் வந்து ஒளிஞ்சு வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஓடி வந்துட்டு கை பிடிச்சிட அவங்க கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னா இவங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க நீ இப்போ அரசர்கிட்ட வா அப்படின்னா பார்த்தோன்னா கையை ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்றாங்க பார்த்தா கையில் உப்பு இருக்கிறது பார்த்து நீ வா அரசர்கிட்ட வா அப்படின்றாங்க அவங்க வந்து இல்லை இல்லை என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி சாரி செம்மையாக கத்த சத்தம் போடுறாங்க இது அவரும் இதான் அவனுக்கு லாஸ்ட்டு வானிங் இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இவங்க செஞ்ச டிஷ்ஷை வந்து நம்ம அரசரோட அம்மாட்ட கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து யார் எது செஞ்சதுன்னு தெரியாதுல்ல அதனால் நம்ம ஹீரோனி செஞ்சது சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றாங்க ஒன்று அந்த குண்டா இருப்பாங்களோ அந்த பொண்ணு செஞ்சதை எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அப்படியே நம்ம கோட்லேயும் வழியே துப்பிடுறாங்க என்ன இதில் இவ்வளோ உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு மூணு பேர் இது மட்டும் சைட் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம ஹீரோனி செலக்ட் ஆகிறாங்க ஆனால் அது வந்து ஹீரோனி எடிஷன் தெரியாது தெரியாமலே அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த நியூஸ் வருது இந்த மாதிரி இவங்க தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா நான் அவளை செலெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னோட இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி அப்படின்றாங்க ஆனால் இந்த நியூஸ் வந்து நம்ம அரசருக்கு போகுது சர்வன்ட் வந்து அப்படியே செம ஹாப்பியாக சொல்கிறாங்க நம்ம ஹீரோனி வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அரசரும் அப்படியே சிரிச்சிட்டே சரி இதுக்கப்புறம் நீ அவளை கே இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னா நீங்கள் பயப்படாத அரசரே கனவுலெலாம் எதுவும் ஆகாது அப்படின்னா அரசரும் சரி அப்படின் எல்லோரும் கிளம்பலான்னு போகும்போது ஒரு சிலர் வந்து ஒரு மூணு பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்க மாட்டாங்கள்ல அதனால் வந்து அந்த குண்டா இருக்கிற பொண்ணும் கிளம்புறாங்க அப்புறம் இன்னொரு பொண்ணும் கிளம்பிடுறாங்க இவங்க வந்து சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க அவங்க வந்து பரவாயில்ல ஆனால் நம்ம ஹீரோனி வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நீ வந்து குயினாகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க கிளம்பும் போது கரெக்டாக வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு இவர் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பார்க்கலான்னு போகும்போது நம்ம சவன் பொண்ணு வந்து பிடிச்சிடுறாங்க நீங்கள் போகக்கூடாது நீங்கள் போகணும் பிரச்சனையாயிரும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு நம்ம ஹீரோனி வந்து மாஸ்டரையும் அந்த இன்னொரு அப்பா அப்பா மாதிரி இருப்பாங்களா அவங்களே வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி அவர் அங்கே தான் இருக்காரு நான் போய் காப்பாற்றணும் அப்புடின்னா நீ அங்கே போகக்கூடாது நீ இவ போனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல அப்படின்றாங்க ஹீரோனி வந்து இல்லை எனக்கு அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் அவருக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் நான் போய் அரசரை பார்த்தே ஆகணும் அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அரசர்கிட்ட பா பேசுகிறாரு இந்த மாதிரி என் பொண்ணு வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க உனக்கு எப்படி அவரை தெரியும் அப்படின் கேட்டு நம்ம ஹீரோனி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் தான் வந்து யூகி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னு நம்ம அரசருக்கு செம்ம ஷாக் ஷாக்கு என்னது நீ தான் யூகியா அப்படின்றாங்க ஆமாம் நான் தான் யூகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இறந்துட்டு டெட் பாடி காணோன்னாங்கள அப்போ அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க அப்புறம் சின்ன வயசில் வந்து நம்ம ஹீரோனி சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் அரசர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க நான் வந்து எல்லா இதுலேயும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் ஞாபகப்படுத்தணும்போது நம்ம அரசரை அதையே யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குவாங்க பாய் பாய்